ஸ்ரீகுரும் யோ நமஹ. 6/5/2020 புதன்கிழமை சுஸ்திஷி சார்வரி வருஷம் உத்தராயணம் வசந்த ரதோ மேஷ மாசம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி சுக்லபக்ஷம் பௌர்ணமி புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் அருள்புரிகின்றார், ரிஷப ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார், மிதுன ராசியில் ராகு பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார், துலா ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார், தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார், மகர ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். அனுக்கிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. இன்றைய தினத்துல உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல, சதுர்கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் அருமையான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போறது. மனதுல இருந்த கவலை கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. வாக்குஸ்தானத்துல வித்யா காரகன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயர போறது. மாணவர்களுடைய கல்வி ஆற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமா அமைய போறது. லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசி நாதன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் அருமையான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. இருந்தாலும் இன்றைய தினத்துல உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்துல உங்களது ராசி நாதனோட ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்பங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றணும். பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் மனதுக்கு ஒரு தாபத்தை கொடுக்கும், ஒரு கவலையை கொடுக்கும். உடனே அதுக்காக கவலைப்பட்டு உட்காராதீங்கோ, சந்தேக எண்ணங்களை தவிர்த்துடுங்கோ, அவசரப்பட்டு எந்த தீர்மானம் எடுக்கிறதையும் தவிர்த்துடுங்கோ. நல் வாட்டுக்கள். பிறரை எடை போடக்கூடிய சாதுரியம் சாமர்த்தியம் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்துல லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. குழந்தைகளுடைய எதிர்கால கல்விக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போறது. இருந்தாலும் பழைய நண்பர்கள் ஏதாவது உரிமையா உங்களிடத்துல போன் பண்ணி சொன்னாலோ, ஏதாவது உரிமையா பேசினாலோ, அதற்காக கோப தாபங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாட்டுக்கள். நல்லதே நினைத்து நல்லதே செய்யக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான பிரார்த்தனை தினம். பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கக்கூடிய தினமானது எல்லா பக்தகுடிகளுமே விரதம் இருந்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அருமையான வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசி நாதன் சந்திர பகவான். கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் பௌர்ணமி விரதம் இருக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்திலே உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் கடக ராசி பக்தகுடிகளுக்கு கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கிறது. இன்றைய தினத்தில நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்திலே சித்ரா பௌர்ணமி,
உங்களது இல்லங்கள்ல இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனைகளை முடுக்கி விடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். அன்பை காட்டி ஆளுகை புரியக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் அருமையான அனுகூலமான தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதும், பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதும் அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. திடீர்னு ஒரு சக்தி உங்க உடம்புல பிறக்கிறதையும், பல சாதனைகளை நிகழ்த்துவதற்கு நீங்கள் துடிப்பதையும் பிரத்யக்ஷமாக உணர முடியும். தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. நன் வாழ்த்துக்கள். சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொது நலத்தில் நாட்டம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் பளிச்சிட போறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறதோ. இருந்தாலும் அர்த்தாட்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். அனைவரையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் அருமையான பிரார்த்தனை தினம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கக்கூடிய தினமானது அருமையான வழிகாட்டு பிரார்த்தனை தினம். உங்களது ராசியில சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதும், சூரிய பகவானுடைய ஏழாவது பார்வை சந்திர பகவான் மேல விழறதும், சந்திர பகவானுடைய ஏழாவது பார்வை சூரிய பகவான் மேல விழறதும், இன்றைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லையும் சூரியனுக்கு நேர் 180 டிகிரியில சந்திர பகவானும், சந்திர பகவானுக்கு நேர் 180 டிகிரியில சூரிய பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை தான் நாம் வந்து பௌர்ணமி அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறோம். இது ஜோதிட ரீதியாகவும் விண்ணியல் ஆய்வு ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக காணப்படுறது. இந்த தினத்திலே ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் காணப்படுறது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஆலய வழிபாட்டிற்கு பிரதானமான தினமாக காணப்படுறது. இந்த தினங்கள்ல அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களது இல்லங்கள்ல சிறப்பான வழிபாடுகளை செய்து இறைவனுடைய அருளை பெறுவோம். இன்றைய தினத்துல சித்ர குப்த பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடானது காணப்படுறது. தொன்று தொட்டு காணக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில ஒரு சூக்ஷ்மமானது காணப்படுறது. இந்த சித்ரா பௌர்ணமியானது தொடர்ந்து பல சிரமங்களை பல கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு ஒரு அருமையான தீர்வு பிரார்த்தனை தினமா அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் ஒரு புது முரத்தை வாங்குவா, அதுல ஒரு 2 படி அளவுக்கு பச்சரிசி, வெத்தலை பாக்கு, வெல்லம், ஒரு வெள்ளை வஸ்திரம், உரிக்காத மட்டை தேங்காய், இவைகளோட ஒரு குறிப்பு ஒண்ணு எழுதி கொடுக்கிற வழக்கம் உண்டு. இவைகளை நாம் சித்திர குத்தராக பாவித்து தானம் பண்ண வேண்டும். அந்த குறிப்புல என்ன எழுதுவா அப்படின்னு கேட்டேன்னா, நான் கடுகு அளவு புண்ணியம் செய்தாலும் அதை மலை அளவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் மலை அளவு பாவம் செய்தாலும் அதை கடுகு அளவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பையும் எழுதி சித்ரகுப்த பூஜை செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. இந்த குறிப்பினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி முதல் நான் சித்ரகுப்தரிடத்திலே விண்ணப்பம் கொடுத்து விட்டேன், இன்று முதல் பாபங்கள் செய்யாமல் இருப்பேன் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய தத்துவம். பக்தகுடிகள் அனைவரும்
பிரார்த்தனை செய்து பாப புண்ணியங்களுக்கு பயந்து பாபத்தை தவிர்த்து புண்ணியத்தை செய்து இக பர சுகங்களை பெற வேண்டும், இறைவனுடைய அருள் நமக்கு பிரத்யட்சமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த தினத்தை பிரார்த்தனை செய்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பாசமும் நேசமும் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி பக்த கொடிகள் இன்றைய தினத்திலே ரொம்ப பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், தனஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போதும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனு ராசி பக்த கொடிகளே, தனு ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலங்கள், நாடி வரக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. உங்களது ராசியின் நாதன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், சுக்கர பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேல விழறதும், உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறதோ. கடந்த காலத்துல இருந்த சிரமங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமா அமைய போறதோ. நல்வாழ்த்துக்கள். மகத்தானே மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது சிந்தனைகள் யாவும் தொழில் ரீதியான சிந்தனைகளாக காணப்படுறது. சட்டமஸ்தானத்தில சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போது, ராகு பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது ரொம்ப பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பொருளாதார மாற்றங்களை கொடுத்தாலும், சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருக்காரகன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான தொழில் ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் சட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பல பாக்கியங்கள் நாடி வந்தாலும், லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். ஒவ்வொரு செலவுகள் செய்யும் போதும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட செயல்படுங்கோ. நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொதுவாக உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருக்காரகன் அட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளை இந்த சமயத்துல எப்படி சேஃப்டியா பார்த்துக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட செயல்படுங்கோ. இன்றைய தினத்துல உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே செலவுகளை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. வெளியில் செல்லக்கூடிய விஷயங்களையும் முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி உங்களையும் பார்த்துக்குங்கோ, குடும்பத்தையும் பார்த்துக்குங்கோ, நாட்டுக்கும் உதவுங்கோ. நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.